தருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டைய வேறற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படையான சில தேவைகள் என்னென்று சொன்னால், கடவுளுக்கு கீழ்ப்படிதலும் அவர் மீது நாம் வைத்திருந்தான விசுவாசமும் தான் மிக முக்கியமான காரியங்களிலே ஒன்றாக காணப்படுகிறது. அந்த காரியங்களிலே இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய குருநாதாகிய ஆபிரகாமினுடைய அடிச்சுவடுகள் என்ன? அந்த அடிச்சுவடுகளினாலே ஆபிரகாம் எந்த மாதிரியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்? அந்த அடிச்சுவடுகளினாலே நமக்கு என்ன லாபம் என்கிறதான ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். வாசிக்கலாம் மூன்றாவது அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும் வழியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும் வழியாகவும் இப்படி ஆயிற்று என்று சொல்லி பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகின்ற பொழுது இந்த வார்த்தையை குறிப்பிடுகின்றார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதான கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவினாலே அது உண்டாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆவியானவர்களாகவே நமக்கு வாக்குத்தத்தங்களை சிலரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை ஆபிரகாம் விசுவாசத்தினாலே பெற்றுக் கொண்டது போல நீங்களும் நானும் விசுவாசத்தினாலே அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுலடியார் இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ ஆபிரகாமுக்கும் மாத்திரம்தான் வாக்குத்தம் என்பது கிடையாது. ஆபிரகாமுடைய விசுவாசத்தினாலே வரக்கூடிய சந்ததிகளாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை சொல்லி வைத்திருக்கின்றார். அதனாலதான் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆம் என்றும் ஆமே என்றும் சொல்லி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வாக்குத்தத்தத்தை நம் ஒவ்வொருத்தரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை பெறக்கூடாத அளவுக்கு அதை இழந்து போகிற மக்களாக கிறிஸ்தவ வாழ்க்கையில அநேகர் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அது அவர்களாலே ஏற்படுத்திக் கொள்கிறதான தன் இஷ்டப்படி நடக்கிறதான பாவத்தினாலும் சுய காரியங்களினாலும் அவர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தமான காரியங்களை இழந்து விடுகிறார்கள். ஆனால் விசுவாசித்த ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தை பெற்றதும் மாத்திரமல்ல அதை சுதந்திரிக்கவும் செய்தான் என்று சொல்லி வேதத்தில் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை இந்த ஆபிரகாம் எப்படி பெற்றுக்கொண்டார்? அவர் பெற்றுக்கொண்டது நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்துக்கலாம். ரோம 4வது அதிகாரம்
மூன்றாவது வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது, வேதம் சொல்கிறது. பவுல் ஏற்கனவே கலாத்திற்கு எழுதும் போது இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறார். இப்ப இந்த ரோமருக்கு எழுதும் போது அவர் என்ன சொல்றாரு? வேதம் சொல்கிறது என்று சொல்லி ஒரு குறிப்பை அங்கே வைக்கின்றார். வேதம் சொல்கிறது. இதே வசனத்தை நீங்க ஆமோசுல வாசிக்க முடியும். இந்த ஆபிரகாம் குறித்து இந்த வசனம் விசுவாசிக்கிறவன் துளைத்துக் கொள்வான் என்று சொல்லி ஆமோசு தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த இடத்துல பவுல் எழுதும் போது வேத வசனம் இப்படியாக சொல்கிறது. என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு என்ன ஆயிற்று? நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுவார். என்று சொன்னால் ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு முதலாவது அவனுடைய அடிச்சூடர்கள் என்ன என்று சொன்னால் தேவனை விசுவாசித்தான். முதல் காரியம் தான் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். எல்லாரும் தான் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சொல்றோம். ஆனால் ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான் என்று சொன்னால் காணாததை விசுவாசித்தான். அதுதான் முக்கியமான கருத்து. நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் நம்புவோம் விசுவாசிப்போம். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போகணும். இன்னும் பார்க்கல. ஆபிரகாம் அந்த தேசத்தை பார்க்கவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போகணும். தேசத்தை பார்க்காத ஒரு மனிதன் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே கேட்டு அதை நம்பி விசுவாசித்து அவன் புறப்பட்டு செல்கிறான். அவன் எப்படி புறப்பட்டு செல்கிறான்? தன் ஜனத்தை விட்டு, தன் தேசத்தை விட்டு, தன் உறவை விட்டு, தன்னுடைய சொத்துக்களை விட்டு ஒரு பரதேசியாக அவன் புறப்பட்டு போகிறான். அதிகாரம் முதல் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. நம்ம பார்க்கலையோ அந்த பார்க்காத மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும், அது மேல நம்ம ஒரு நிச்சயத்தை வைக்கணும். நம்ம பார்க்கவே இல்லை, ஒரு நாள் பார்ப்போம், என்னைக்கோ ஒரு நாள் பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை பார்க்கல. அந்த பார்க்காத ஒன்ன நம்புறது தான் விசுவாசம். பருவத்தை நம்ம பார்த்துக்கிறோமா? இல்ல, ஆனா இருக்கு. அந்த பருவத்துக்கு போறதுக்கு தான் நீங்க வேணாலும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய நம்பிக்கை என்ன? என்னைக்காவது ஒரு நாள் பரலோகத்துக்கும் போவேன், ஆண்டவரோடு கூட இருப்பேன். அதுதானே விசுவாசம். அப்ப நீ ஒவ்வொரு உண்மையுள்ள கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை என்ன? நான் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவன் என்கிற அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும். ஆபிரகாம் அதற்குத்தான் விசுவாசித்தான். ஆனா ஆபிரகாம் காண நேசத்தை சுதந்திரித்தனா? இல்ல. சொன்னார், ஆண்டவர் சொன்னாரு, சந்தனை பெருக பண்ணுவேன் சொன்னார். மணலை போல பெருக பண்ணுவேன் சொன்னார். வானத்து நட்சத்திரங்கள் போல நான் திரளாய் வழி பெருக பண்ணுவேன் சொன்ன ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவர் நாம் கேட்டுக்கொண்டான், விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக என்ன பண்றது? ஆனால் அவன் அந்த காணாம் தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. ஆனா அவன் மூலமாக வந்த சந்ததியினர் நீங்களும்
விசுவாசத்தில் வளரும்படியாக, அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளும்படியாகத்தான் இந்த வசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிற இங்கே நம்ம பார்க்கிறோம். 20வது வசனத்தை வாசிக்கணுமா? ரோமர் 4:20. தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் இல்லாமல், அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படல, ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தை கொஞ்சம் கூட ஒரு சிறிய அளவு கூட அவன் சந்தேகப்படவே இல்லை. நம்மனா பல பேருக்கு சந்தேகத்தை எடுத்துக்கொண்டே இருக்கும். ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எப்படி போகணும், எதுக்கு போகணும், அங்க போனாக்கா கிடைக்குமா, இப்படி எல்லாம் படிச்சிருவோம், கேள்விகளை கேட்டு நம்ம இருக்கிறோம். ஆனா ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தின் மீது கொஞ்சமேயும் அவன் சந்தேகப்படவே இல்லை. ஆண்டவர் சொன்ன அப்படியே நம்பினான். ஏன்னா என்ன, ஆண்டவர் இடத்துல புறப்பட்டு போது சொல்லிட்டாரு, சொன்ன ஆளவு செய்வார். அந்த நம்பிக்கை ஆபிரகாமுக்குள்ள ஆழமாய் பதிந்தது. அந்த விசுவாசம் தான் அவனுடைய சந்ததிகளாகிய இந்த மக்கள் காணானை சொல்கிறார்கள். இன்றைக்கும் ஆபிரகாம் விசுவாசத்துக்குரிய தகப்பன் என்று அந்த பெயரை எடுத்தபடினாலே அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த விசுவாசத்தினாலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற காணான் தேசம் எதுவென்று சொன்னால், உங்களுக்காக என்னென்ன ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற நித்திய சேவனாகிற பரலோகம் தான். அதற்கு நாம் அந்த உலகத்திலே பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஆக நம்முடைய விசுவாசத்துல கொஞ்சமே சந்தேகம் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சீஷர்ல ஒருத்தன் தோமா என்பதை நமக்கு நல்லா தெரியும். எல்லா சீஷரும் சொல்றாங்க, நாங்கள் ஆண்டவரை பார்த்தோம், அவர் எங்களோடு கூட பேசினாரு, எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார் என்று சொல்லி சொல்லும் பொழுது நான் தோமா நம்பவே இல்லை. இல்லை இல்லை, நான் நம்ப மாட்டேன், நான் அவரை நேரில் நான் பார்க்கணும், அவருடைய விரல்ல இருக்கிற காயத்துல என்னுடைய விரல போட்டு நான் என்ன செய்யணும், பார்க்கணும். எவ்வளவு சந்தேகம், அதைத்தான் ஆண்டவர் சொல்வாரு, அவனிடத்துல தோன்றி தோமாவே காண்பதினாலே அவருக்கு விசுவாசிக்க கூடாது, காணாமே விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவனுடைய சந்தேகத்தை அவனோடு கூட பேசிட்டு இருக்கின்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கத்துக்குரிய பிள்ளைகள், நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய அடிச்சூடாகிய அந்த விசுவாசத்தில் வர வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தங்களை அப்படியே செய்யணும். நாம் முதல் காரியம், ஆண்டவர் ஆபிரகாம் மூலமாக ஆபிரகாமுடைய அடிச்சூடல் சூடாகிய அந்த முதலாவது காரியம் என்ன என்று சொன்னார், விசுவாசம். ஆபிரகாம் விசுவாசித்தான். இரண்டாவது அவனுடைய அடிச்சுவடன் இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னார், எபிரேயருக்கு எழுதினோம் 11வது அதிகாரம் 8வது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இரண்டாவது காரியம், ஆபிரகாமுடைய அடிச்சோடு என்ன அப்படின்னு சொன்னால் கீழ்ப்படிதல். பாருங்க, இந்த வார்த்தைகளை என்ன சொல்லப்படுகிறதுன்னா, கிட்டத்தட்ட 1000, அதாவது இந்த வேதம் எழுதுகின்ற அந்த காலத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஆபிரகாமுக்கும் இந்த எபிரேயர் எழுதின இந்த நிறுவனத்துக்கும் இடையே திட்டத்திட்ட 4000 வருடங்கள் இடைவெளி இருக்கு. இந்த 4000 வருட இடைவெளிக்கு பின்னால் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு எப்படி தெரியும், இந்த ஆபிரகாம் பத்தி எப்படி தெரியும், பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு இந்த காரியம் போடுறார், அதை அவங்க அப்படியே எழுதுறார். இப்ப இந்த இடத்துல இந்த எபிரேய ஆக்கியவன் என்ன எழுதுறாரு,
சொன்னால், சுதந்திரமாக பெறப்போகிற அந்த இடத்திற்கு அழைக்கப்பட்ட பொழுது அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். கீழ்ப்படிதல் அவசியம். என்ன சொல்லுதோ அது அப்படியே நம்மளும் கீழ்ப்படுகிறேன். இந்த வசனத்தை வச்சு ஆர்வம் பண்ணக்கூடாது. விவாதம் பற்றி நிறைய இடங்கள்ல என்ன செய்யணும், தத்த மாதிரி விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது, இது இந்த வசன சந்தேகத்துக்கு இடமா இருக்கிறது, அப்படி எல்லாம் ஆர்வம் பண்றாங்க. ஒரு வார்த்தை கூட என்ன செய்யக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. உலகத்துல நீங்க பேசுற வார்த்தைங்க, நான் பேசுற வார்த்தைங்க, உலகத்தார் பேசுற வார்த்தைங்க எல்லாமே மண்ணுக்கு மண்ணாய் போயிடும். ஒரே ஒரு வார்த்தை வார்த்தை மாத்திரம் அழிவழி. ஒருவேளை தீயத்து கொடுத்துனா கூட பரவாயில்ல, இந்த வார்த்தை எனக்கு அழியாது, இந்த புஸ்தகம் அழிஞ்சு போகலாம், ஆனா இருக்கிற வார்த்தைகள் ஒரு நாளும் அழியவே அழியாதுங்க. அதுதான் உண்மை. ஆண்டு சொல்லிட்டு போனார், வானும் மூமும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படி. அவர் என்ன சொல்றாரு, உன் இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வேதத்தை படிக்கும் பொழுது சில வசனங்களை மனப்படும் படிக்கணும். எனக்கு ஞாபகத்துக்கு குறைவுதான், ஒத்துக்கணும். நானும் சில மெமரி பண்ணதான் செய்யறேன், கண்டிப்பா வேற வசனம் நினைச்சோம் மெமரி பண்ணி கூட வச்சுக்கணும். ஏன்னா ஒரு நாள் இது கிடைக்காம போகும். அந்த வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கு என்று சொன்னால் அந்த வார்த்தைகளை வைத்து நம்ம ஜெயம் பேசலாம். ஆகையால அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி என்று சொல்லி வேணும் நமக்கு என்ன செய்யுது, கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனம் மனப்படம் சொல்லலாம். அதற்கு சாமுவேல் சத்தத்திற்கு கீழ்ப்படுவதை பார்க்கிறோம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிறோம், கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களையும் இணைத்தை பார்க்கிறோம், உணர்த்தப்பட்ட ஒரு வார்த்தை. ஆண்டவர் அதாவது ஒரு யுத்தம் நடந்து அந்த யுத்தத்தில் ஒரு நாள் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. ஆடு மாடு ஒட்டமை எல்லா உயிரினங்களும் என்ன செய்யணும், அழிக்கப்படணும், கடவுள் கொடுக்கிற நிபந்தனை. ஆனால் சவுல் யுத்தத்துக்கு போயிட்டு அங்க பார்க்கின்ற பொழுது நல்ல கொழுமையான ஆடு மாநிலம் பார்த்தான். இதை எடுத்து போனா வீட்டுல வச்சு சமையல் பண்ணி சாப்பிட வேண்டிய யோசித்தான். அதை எடுத்து தனியா போய் ஆராய்ச்சான். அவர் சவுலுக்கு வெளிப்படுத்துறாரு, சவுலன் செய்த காரியம் சரியில்லப்பா, அவன் அப்படி செஞ்சதுனால அவனுடைய ராஜ்யத்தை நான் அவன் கையில நான் குடிக்கிறேன். இப்போ அது என்னன்னு சொல்லி நான் உனக்கு உணர்த்துவேன் சொல்லி சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்றார். சாமுவேல் போறப்போ இந்த ஆடுகளுடைய சத்தம் சாமுவேலுடைய காதிலே கேட்கிறது. சாமுவேல் சவுலை பார்த்து கேட்கின்றான், சவுல் ராஜாவே இது என்ன, ஒண்ணு இல்லை சத்தம் கேட்கல, அது ஒண்ணு இல்லை, கொஞ்சம் கொடுமையான ஆடு, நீ ஏன் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அப்பதான் அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுவதை பார்க்கும் தகனங்களும் வழிகளும் பிரியமாயிருக்குமோ இல்லையா, வழியை பார்க்கும் கீழ்ப்படிதும் ஆட்டுக்கடாக்களின் இணைத்தை பார்க்கும் செவிகொடுத்தலே உத்தமம் என்று சொல்லி சாபுவின் மூலமாக சவுலுக்கு உணர்த்துகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த கீழ்ப்படிதல் என்பதே இல்லை. இந்த விசுவாசம் இந்த கீழ்ப்படிதல் நம்முடைய கிறிஸ்தவத்திற்கு அடித்தது என்பதை நம்ம மறந்துவோம். ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில ஒன்றின் ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை படிப்படியாக மேலோங்கிக் கொண்டே போகும். இந்த காரியங்களில்
இன்னைக்கு நாம் இன்னும் குறைவுள்ளவர்களாகத்தான் நினைச்சிடுவோம் இருக்கிறோம். புத்தகம் முதலாவது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் கீழ்படிந்தால் தேசத்தினுடைய அந்த நன்மைகளை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. ஒருவேளை நம்ம கீழ்படிய போனா வர வேண்டிய அந்த நன்மைகள், வர வேண்டிய அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம விட்டு கை நான் உதாரணத்துக்கு அனுப்பி நான் சமைத்து நான் சொல்லுவேன்.
அந்த ஞாபகம் வந்து ஒவ்வொரு வாரம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. குடும்ப குடும்பம் கேட்கறதெல்லாம் கிடையாது. இந்த சபையில இத்தனை தேதி இந்த கிழமையில இந்த ஊழியம் நடக்கும், அதுதான் அறிவிப்பு. இந்த சபை மக்கள் சும்மா அள்ளி வீசுவாங்க. இன்னைக்கு பொய்யில நீங்க வேணா போன மிச்சம் எடுத்து வைக்கிறாங்க அடுத்த கூட்டம். நம்ம அப்படி செய்ய முடியுதா? நம்ம கேள்வி கேட்டுக்கணும். நிற்கும் யார் சொல்றாரு, எதுக்கு சொல்றாரு, இவர் யார் சொல்றாரு, யார் கிட்ட சொன்னாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்து பாரு. ஆனா ஆகணும் அப்படி இல்லை, மனசுல ஏற கத்தருக்கு தசம பாவம் கொடுத்து பாரு. அமைத்து குளித்து சரிந்து உள்ளபடி அந்த வார்த்தை சில நேரங்களில் ஆசீர்வாதத்துக்காக சொல்றாரு நீங்க நினைக்கிறீங்க, அது கிடையாது. நம்ம கொடுத்து பார்க்கும்போதுதான் அதனுடைய ஆசீர்வாதம் நமக்கு என்னென்னு தெரியும். நான் சொற்ப ஊதியெல்லாம் வாய்ப்பு நட்பு சொல்றேன். கடவுளை நான் மயிலுக்காரன் சொல்றேன், என்னுடைய பெருமைக்காக நான் சொல்லவில்லை. நான் சொற்ப சம்பளம் தான் நான் வாங்கினேன். ஆனாலும் என்னுடைய காரியங்களில் கடவுளுக்குரிய நான் கொடுக்குறேன், அதை காட்டிலும் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறேன். நம்மளுக்கு பிள்ளைகளுக்கு தெரியும், பிள்ளைகளோடு தான் நான் இன்னும் பேசுகிறேன். காரியங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு டிரஸ் ஏற்றுக் நாங்க வந்து எங்களுடைய கூட்டுகையில் நாங்கள் எடுக்கலாம்னு நினைச்சோம். ஆனா கடவுள் எனக்கு ஏவாதை கொடுத்தா, இல்லை நீ பொதுப்படையாங்க போய் நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள உணர்வுகளை கொடுத்தனால அதை அடுத்த வார்த்தை தான் செய்யும். ஒருவேளை உங்களுடைய மனசு ஏறினால் இந்த பிள்ளைங்களுக்காக நீ செய்யலாம். நான் நிச்சயமா அடுத்த ஆண்டுகளாக எங்க பிள்ளைங்க நல்ல சொல்றது அது நீங்க கொடுக்கலனாலும் அங்க நடக்கும். என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை பார்த்தீங்களா, சேர்ந்து நடந்து போச்சு. இன்னும் வரப்போகுது, இங்க வரைக்கும் நடப்போம் சார். நீங்க நம்புங்க இது நடக்கும். இங்க வரைக்கும் சரி, எல்லா சின்ன பிள்ளைங்க கூட இந்த சேர்ந்து அது நடக்கும். அது கடவுளுக்கு நீங்க கொடுத்து பாருங்க. அந்த ஆசிரியருக்கு ஆபிரகாம் கொடுத்தாங்க. நான்காவது காரியமாக ஆதியாகமம் புத்தகம் 18வது அதிகாரம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்கார கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சபைத்தான். ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமைத்த கன்றையும் எடுத்து வந்து அவள் முன்பாக வைத்து அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்து மரத்திலே நின்று கொண்டிருந்தான். புசித்தார்கள். நான்காவது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவன் மற்றவர்களை உபசரித்தார். அவனுடைய அடிச்சுவர்கள், அவனுடைய மாதிரி அர்த்தம். இந்த ஆபிரகாம் தன்னுடைய வீட்டிற்கு வந்தவர்கள் யாருக்கு தெரியாமலே இந்த சபையை பண்ணி அவங்களுக்கு சாப்பிட சொல்லி பக்கத்திலே நின்று கொண்டிருக்கின்றான். இல்ல இங்க நிறைய பேர் இதை உபசரிக்கிற நான் பார்த்துருக்கேன். பக்கத்திலே நிற்போம், என்ன கஷ்டமா போறோம், புத்து வரணும். அந்த விசாரிப்பு பார்த்தீங்களா, அது ஊழியத்துல இன்னொரு போகணும். அவர் நமக்கு அது இருந்தது. அவர் நம்ம பத்தி வேதத்துல வாசிச்சுன்னா அவன் சிறந்த சீமானாக இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் இப்ப அவருடைய நிலைமை அப்படி இல்லை. எல்லாத்தையும் விட்டு வெளியில வந்து ஒரு பரதேசியா இருக்கிற, ஆனாலும் அந்த பரதேசியா இந்த வாழ்க்கையில ஆண்டவர்களுக்கு ஏராளமான ஆழ்வாடுகளை கொடுத்திருந்தார். அந்த ஆழ்வாடுகளை சிலவற்றை அடித்து சமைத்து தன் வீட்டுக்கு வந்த நபர்களை உபசரித்தார். கண்புக்குரியவர்கள், நம்முடைய இடங்களுக்கு வருகிறதான நபர்கள்
தூதர்கள் இன்னைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதே பண்பாடு தமிழர்களாகிய நம்மிடத்தில் செய்து இருக்கின்றது. உபசரிப்பு இது முக்கியமானது இல்லையா? அப்போ இந்த இடத்துல நம்முடைய வீட்டுக்கு வருகின்றவர்களை பசி அமர்த்துவது நம்முடைய கடமை. வீட்டில் இருக்கோ இல்லையோ சாப்பிடுங்க அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாயிலுக்கு வரும். பேசி பேசிய அப்படியே ஒரு வெறுமையை வெறுமைப்படன் சென்றிருக்கிறது, அழிப்பிருக்கிறது. ஒரு வாய் தண்ணியா வரும், ஏன்னா பின்னாடி பேச்சு வரும். தவிர்த்திய வாய்ப்பு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்கல சொல்லுவாங்க இல்ல. திருப்தியாய் அவரகம் தன் வீட்டுக்கு வந்தவர்கள் என்ன அனுப்பி வைத்தான். ஐந்தாவது காரியமாக அதே 18வது அதிகாரத்துல 17, 18, 19 அப்பொழுது கர்த்தர் பெரிய பலத்த ஜாதியான ஆவியாலும் அவர்கள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கும் அறிப்பேனோ ஆபிரகாமுக்குள்ளதை நிறைவேற்றும்படியாய் தன் பிள்ளைகளுக்கும் தனது பின்வரும் வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையுவாள் என்பதை. ஆமே. இங்க அஞ்சாவது காரியமாக என்ன தெரியுமா? உபதேசிக்கிறார். ஆண்டவர் சொன்ன காரியங்களை மற்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளை அப்படியே உபதேசிக்கிறார். அந்த வசனத்தை நல்லா நீங்க வாசிப்பதை உங்களுக்கு அது தெளிவாக்கணும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவர் யாருக்கு சொல்லணும்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கு அவன் என்ன சொல்லணும்? எதை சொல்லணும்? கர்த்தருடைய நீதியையும் நியாயத்தையும் அவருடைய வழியையும் சொல்லி அதை காத்து அதன்படி நடங்க அப்படின்னு ஆபிரகாம சொல்லணும். கடவுளுடைய நம்பிக்கை இருக்குங்களா? ஒருவேளை
சாய் என்று சொல்லி ஆபிரகாம் தன்னுடைய உறவினராயிருக்கிற லோத்தினிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. நமக்கு விட்டுக் கொடுக்கிற தன்மை இருக்கிறதா? கல்யாணத்துல ஒரு கதை சொல்லு, ஒரு நல்ல ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல அந்த வீட்டினுடைய பெரியவர் வரண்டாவில் உட்கார்ந்து பேச்சு படிச்சிருந்தார். அந்த வீட்டம்மா காசு போட்டுட்டு அந்த ஐயா போய் வச்சுட்டு திரும்ப போயிட்டார். வீட்டில் இருக்கிற அவங்க பேரில் ஒருத்தன் பால் விளையாடிட்டு இருந்தான். அந்த விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பால் நேரம் காப்பி கண்ணு இருந்துச்சு, காப்பி கீழே போட்டுச்சு. தாத்தா உடனே ஏறி பார்க்கிறார். இந்த பிள்ளையாண்ட ஓடியா பையன் ஓடியா தாத்தா 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 தெரியாம சொன்னாரு, இல்லப்பா உங்க பாட்டி வச்ச உடனே நான் எடுத்துக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். உடனே அண்ணாம உடனே சொன்னாங்க, இல்லை தெரியல நான் அவன் சொல்லிட்டு வச்சுக்கணும். இப்படி மூணு பேர் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இதுல நீங்க என்ன பாக்குறீங்க? ஒருத்தருக்கு சண்டை போடாம வாக்குவாதம் பண்ணாம விட்டு கொடுக்கின்றான். நம்ம விட்டு கொடுத்து வாழ்க்கையில நம்ம விட்டு கொடுத்து போகின்ற பொழுது எல்லா காரியங்களும் என்னாகும்? சரிசமமாக மாறும். ஏழாவது காரியமாக நான் முடிக்க போறேன். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 21, 22, 23. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீ எடுத்துக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, அவரவே ஐஸ்வர்யமாய்க்கிறேன் என்று நீ சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாரும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஏழாவது காரியமாக பொருளாதார சொல்லுங்க கிடையாது, பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனையை கத்திருக்கிறதாக என் கையை உயர்த்துகிறேன். பூமியில் எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் ஒரு பரதேசி. ஒரு பொருளின் மீது கூட அவன் ஆசை வைக்கவில்லை. நம்முடைய ஆசை இன்னைக்கும் கடையில கூட்டு அலங்கரிக்கிறது என்ன ஆசை இல்ல மட்டுக்கிற ஜனம் அந்த கடையில என்ன பண்ணிட்டா தெரியுமா? இப்ப கணக்கறவணை மாசம் மாசம் இங்கிட்டு வாங்கிட்டு இவங்கிட்டு வச்சிருக்கிற சேர்த்து வைக்கிறேன். அது என்னது? வட்டி 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 குட்டி போட்டு இல்ல கொடுக்க முடியாம கடைசியில் என்ன குறைச்சு இதான் மனுஷன் செய்ய முடியும். ஆபிரகாம் தன் வாழ்க்கையில அவன் விசுவாசித்தான், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், ஆபிரகாம் விட்டு கொடுக்கின்றான், ஆபிரகாம் கீழ்ப்படுகின்றான், ஆபிரகாம் உபசரிக்கின்றான், ஆபிரகாம் உபதேசிக்கின்றான், ஆபிரகாம் பொருளாசை இல்லாதவனாக அவன் வாழ்கிறான்.
நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருந்தது? இந்த அடிச்சோட்டுல, அதாவது ஆபிரகாமுடைய அடிச்சோட்டுல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? இதை சிந்திக்க வேண்டியது நம்முடைய சிந்திங்க செயல்படும்.